வணக்கம். எஸ்பி பாலசுப்ரமணியம் இழப்பு நம்ம எல்லோரையும் பெரும் துயரத்தில் அழைத்துவிட்டது. பாலு என்னுடைய நெருங்கிய நண்பன். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் பழக்கமானவங்க தான். அவன் பாடாத பாடல்கள் இல்லை. பாலு குடும்பமும் என் குடும்பமும் மகாலிங்கபுரத்தில் ஒன்றாவே இருந்தவங்க. நானும் பாலும் ஒன்றாவே இருப்போம், ஒன்றாவே பாடும், ஒன்றாவே பேசுவோம். பாலோட ஒய்ஃபு சாவித்திரி அவங்களும் என் ஒய்ஃபு ரவிச்சந்திரி அவர்களும் ரொம்ப இனப்பெரியா சகோதரியமாக இருந்தாங்க. அதே போல் பாலுவோட பையன் சரணும், என்னுடைய பையன் ஸ்ரீகுமரனும் ரெண்டு பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்க. பாலுவோட பொண்ணு பல்லவியும் என்னுடைய பொண்ணு ஸ்ரீதேவியும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்க. அப்படி குடும்பமாக இருந்தோம் நாங்கள். அப்படிப்பட்ட பாடகர் என்ன சொல்கிறது, இசைக்கு பெரும் பேர் இழப்பு வந்துருச்சு. எஸ்பி பாலசுமி பெருசுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இசை உலகமே வேதனையில் ஆகிடுச்சு. இசை உலகமே கண்ணீர் விட்டு அழுதுன்னு இருக்கு. உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் பாலு மேலே அவ்வளோ பாசம் வச்சிட்ருக்காங்க, அவ்வளோ ஒரு அன்பு வச்சிட்ருக்காங்க, அவ்வளோ பேரும் கண்ணீர் சிந்தி சிந்தி சிந்திக்கிட்டே இருக்காங்க. எல்லா மொழிகளும் பாலு பாடிட்டான். அவன் பாடாத மொழியே இல்லை. 4000 பாடல்கள் பாடிய ஒரு பாடகர், பெரிய பாடகர் அவர். ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு இல்லை. 50 ஆண்டு சினிமாவில் எத்தனை சாதனைகள் பாருங்கள். 50 ஆண்டு சாதனை படித்து எல்லா லாங்குவேஜிலையும் பாடி நடித்து அவங்க அப்பத்துலேருந்து நடிக்கணும்னு ஆசை. பாலுக்கும் சக்கரவர்த்தின்னு இன்னொரு மியூசிரேட்டர், பெரிய தெலுங்கில் பெரிய மியூசிரேட்டர், அவரும் பாலுவும் சக்கரவர்த்தியும் டே நம்ம நடிக்கணுண்டா, டே நம்ம நடிக்கணுண்டான்னு சொல்லி சொல்லியே ரெண்டு பேருமே நடிச்சிட்டாங்க. மூச்சு விடாமல் பாடிட்டாங்க. மூச்சு விடாமல் 40,000 பாட்டை பாடிட்டு மூச்சு விடாமல் படத்துலேயும் ஒரு பாட்டை அருமையாக பாடின பாலு. என்னங்க, டெல்லியில் இருக்க அத்தனை பெரும் தலைவர்கள்லாம் வாழ்த்து சொல்கிறாங்கன்னா இப்போ பாலு மேலே எவ்வளோ பாசம் வச்சுட்டு இருப்பாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா முதலமைச்சர்களும் அவருக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்கன்னா பாருங்கள். ஆளுநர், கவர்னர், என்ன எவ்வளோ ஒரு ஒரு இடத்த பிடிச்சி வச்சுருக்கார் பாருங்கள். யாருக்கும் கிடைக்காத ஒரு இடத்த பிடிச்சிட்டார் பாலு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாடல், வெங்கல குரல் அழகன். ஒவ்வொரு பாட்டும் பாடும்போது நீங்கள் நல்லா அவர் பாட்டெல்லாம் கேளுங்க. சில பாட்டு பாடும்போது பாடிக்கினே ஒரு சின்ன ஒரு கொசுறு சிரிப்பு சிரிப்பான். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சிரிப்பு, அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ ஒரு செக்ஸியான ஒரு சிரிப்பை சிரிப்பார். அதே போல் ஒரு பாட்டில் திடீர்னு பார்த்தீங்களா, திடீர்னு இரும்புணுன்னா அந்த இரும்பல் கூட ஒரு அழகாக இருக்கும், ஒரு ஒரு கலைஞ ஒரு இதோடு இருக்கும், நினைவுத்தோடு. அப்படி ஒரு பால் ஒரு பாட்டில் இரும்புவான். நம்மளாம் கூட இரும்புவோம், இரும்பல் வந்தால் இரும்புவோம். பட் அவன் இரும்புகிற இரும்பலை பார்த்திங்கன்னா அதில் ஒரு மெல்லினும் ஒரு அழகு எல்லாமே இருக்கும். யாருக்காவது அமையுமா இதை மாதிரி? எப்படிப்பட்ட பாடகர், யோசனை பண்ணி பாருங்கள். எப்படிப்பட்ட பாடகரை நம்ம இழக்கணுமா? அந்த இறைவனுக்கே மனசு இல்லையா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. அவர் துணைவியார் சாவித்திரி அம்மா எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவர் பையன் சரண் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், அவன் பொண்ணு பல்லவி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்க குடும்பம் எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்பட்டு வேதனையில் இருப்பாங்க. யோசனை பண்ணி பாருங்கள், என்ன மக்கள் கண்ணீர் சிந்திக்கிட்டே இருக்காங்க. பாலுவோட அந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. என் பாட்டெலாம் எப்படி பாடுறாங்க, நானும் பாலும் விசாங்கிட்ட இருக்கும்போது அந்த கச்சேரிக்கெல்லாம் போனால் நாங்கள் ரெண்டு பேர் தான் ஒன்றா இருப்போம். சில பாட்டு கீச்சு நடக்கும், அங்கே என்னையும் பாலும் சேர்க்க மாட்டாங்க. டேய் நீங்களாம் உள்ளே வராதிங்க, நீ வெளியே நில்லுங்கன்னு சொல்லுவாங்க. நானும் பாலும் வெளியே நின்றுருப்போம். எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாதது. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக பீச் ஓரமாக நடந்து ஒரு கொட்டாயில் போய் தூங்கிட்டோம். வேறு நாங்கள் காலையில் எழுந்து பார்க்குறோம், எங்கே அந்த பார்ட்டி கொடுத்தாங்களோ அந்த பில்டிங்கே காணோம்.
அந்த ஃபிஷர்மேன் கிட்டக்கிட்ட சார் நீங்கள் ரொம்ப தூரம் வந்துட்டீங்க சார், நடந்து போங்க சார் பின்னாடியே அனுப்பிட்டாங்க. மூச்சு வாங்கவங்க ஓடி வந்திருக்கோம் ரெண்டு பேரும். அப்போ ஸ்லிம்மாக அழகாக நல்லா இருப்பான். இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம். ஒவ்வொரு ஒரு நாங்கள் பாட்டு நிறைய எடுத்துகிட்டு இருப்போம்ல அந்த சீசனில், ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு நானும் சங்கரம்மா பாலு ஆந்திராவுக்கு போயிடுவோம். விஜயவாடா அந்த ஊரில் எங்கள் ஆஃபீஸ்க்கு போயிடுவோம். பெரிய மாந்தோப்பு, மாந்தோ கீழே தரையில் வரைக்கும் தொங்குற மாங்காய் இருக்கும், அங்கே பாய் போட்டு போட்டுன்னு உட்காந்து படுத்துக்கணும் மாங்காய் எட்டி எட்டி தின்னுவான். நான் சிரிப்பேன், என்ன பாலுன்னு. அவ்வளோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்க பாருங்கள், உயிரை விடுவாங்க பாலுன்னா. அதை கொண்டாந்து இதை கொண்டாந்து அதுவும் பிரியாணி கிரியாணி வச்சு அவ்வளோ வருவோம். பத்து நாள் நாங்கள் அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவோம். இதெல்லாம் என் லைஃப்பில் நான் மறக்க முடியாது. பாலோடு இருந்த வாழ்க்கைகள் எல்லாம் சொல்கிறேன், அதுக்காக சொல்ல வரேன் நான். அவ்வளோ எங்கள் ரெக்கார்டிங் வந்தால் எப்படி இருக்கும், ரெக்கார்டிங் வந்த பாலு பாடுற ஒரு மாதிரியாக வருவார். என்ட்ராகும் போதே ஒரு கலகலம் சிரிச்சுன்னு எல்லாரும் ஆர்க் முதல்ல ஆர்கெஸ்ட்ராங்களுக்கெல்லாம் ஒரு விஷ் பண்ணி ஹாய் சொல்லி ஒரு சிரிச்சுக்கிட்டு அப்படி தான் உள்ளே என்ட்ராவார். முகத்தில் ஒரு சோகமே இருக்காது, அந்த புன்னகையோடு இருப்பார். புன்னகை மண்ணுன்னா பாலுக்கு தான் சொல்லணும். அப்படி சிரித்த முகத்தோடு வந்து உட்காந்து அந்த பாட்டு கொடுத்த உடனே அதை எடுத்து கண்ணில் ஒத்திக்குவோம். கண்ணில் ஒத்திக்கிட்டு தான் பாட்டு வாசிக்க சொல்லுவோம். சங்கரம் பாட்டு வாசி, நான் பக்கத்தில் கிட்டார் வாசிக்கும் போது ஒரு தடவை தான் பாட்டு கேட்பான். நான் ஒரு தடவை தான் சொல்லுவோம், உன்னை நான் பார்த்தது வெண்ணிலான்னு சொன்னே ஒரு ஒரு தடவை ஃபுல் தடவை பாடணுன்னு. ஓகே கணேஷ், ஓகே டேக் பண்ணலாம் அப்படின்வான். நான் சொன்னேன், என்ன ஒரு தடவை தான் பண்ண, இல்லை ஓகே அப்படின்வான். இன்னும் நானே யோசிப்பேன், என்ன ஓகே ஓகே சரி பார்க்கலாம், என்ன தான் பாடுறாரு. மறுபடியும் கூப்பிட்டு சொல்ல சொல்லணும்னா மைக்கில் போய் நின்று பாடுவோம் பாருங்க. உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் உன் வண்ணங்கள் கண்ணோடு தான், உன் எண்ணங்கள் நெஞ்சோடு தான், நான் உனக்காகவே பாடுறேன் கண் உறங்காமலே பாடுறேன். உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் உன் எண்ணங்கள் பாலு. இப்படியெல்லாம் எங்களுக்கு அழகாக பாடி கொடுத்துட்டு, இப்படியெல்லாம் எங்களை வந்து சந்தோஷத்தில் ஆழ்த்திட்டு, எங்களை மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற மக்களையெல்லாம் சந்தோஷத்தில் ஆக்கிட்டு இப்படி பறந்து போயிட்டே, உனக்கு என்ன நல்லா இருக்கா யோசனை பண்ணி பாரு பாலு. ஒவ்வொரு பாட்டை எங்களுக்கு எப்படி பாடி கொடுத்த நீ, ஒரு பாட்டு சும்மா அப்படி அழகாக பாடு. என் காதல் கண்மணி ஏதேதோ நினைத்தாலோ சொல்ல நானும் வந்ததோ சொல்லாமல் மறைத்தாலோ ராதா ராதா ராதா. அவ்வளோ அருமையாக ரசித்து ருசித்து பாடு. பாடும் நிலா பாலு நீ எங்கே செய்தாயோ, பாடும் நிலா பாலு நீ எங்கே சென்றாயோ, உன்னினை வாழ்வாடும் மனைவி மக்களை ஏன் மறந்தாய் ஏன் பிரிந்தாய் பாலு பாலு பாலு. பாடும் நிலா என் பாலு, கண்ணீர் உலகில் உள்ள மக்கள் எல்லோரும் கண்ணீரால் தவிக்கின்றோமே, ஏன் மறந்தாய் எங்கு பறந்தாய் பாலு பாலு. எப்படியெல்லாம் உன்னை பாடி பாடி பாடிக்கிட்டே இருக்கலாம். 40,000 பாடலை பாடிட்டு பேசாமல் கண்ணு மூடின்னு பேசாமல் இருக்கிறியே, உனக்கு நியாயமா? யோசனை பண்ணி பாரு என்ன பாலு. எத்தனை மக்கள் கண்ணீர் சிந்தி வருந்தின்னு இருக்காங்க, எவ்வளோ என்ன எத்தனை எந்தெந்த ஊருக்கு என்னென்ன அவார்டு, என்னென்ன வெண்கல குரல், எத்தனை அவார்டுகள், எத்தனை அந்த பட்டம் இந்த பட்டம்னு வீட்டில் போனால் குவிஞ்சிருக்கும், எங்கே வைக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கும். கணேசன் எங்கே பாரு இதெல்லாம் நான் எங்கே வைப்பேன் அப்படின்வான். ஏன்னா அந்த அளவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அப்படி பாடுறாங்க. ஒரு ஒரு பாடகரும் அப்படி தான் வேதனைப்பட்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. அவர் பாலு அவர் பெரிய இழப்பாக்கி விட்டார் எங்களை எல்லாரையும், ஆழ்ந்து இழப்பிலாக்கி விட்டார் பாலு. என்னத்தை பண்ணுறது பாலோட, நானாக பரவாயில்ல. என்னை விட ரொம்ப ஆரம்பத்துலேருந்து ஒன்றா இருந்தவங்க பாலு, இளையராஜா, பாரதி ராஜா, இளையராஜா சகோதரர் பாஸ்கர், இளையராஜா சகோதரர் கங்கையமரன், இவங்கெல்லாம் ஒன்றாவே ஒரு ரூம்மேட்.
அவங்க மனசெல்லாம் எவ்வளோ துடிக்கும், எனக்கே இவ்வளோ துடிக்குது, அவங்க மனசெல்லாம் எவ்வளோ துடிக்கும், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். வெளியே சொல்ல முடியாமல் வேதனைப்பட்டுருக்காங்கங்க நிறைய பேர். நான் மட்டும் இல்லை, கமல்ஹாசன் படத்தில் பார்த்தீங்கன்னா கமலுக்கு எல்லா பாட்டும். இப்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் எம்ஜிஆருக்கெல்லாம் பாலு அவ்வளோ அருமையாக, அவ்வளோ ஒரு அருமையாக பாடி அப்படி புரட்சி தலைவர்கிட்டலாம் பேர் வாங்கணும். அப்படியே திரும்பி இந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் கிட்டையும் ரஜினிகாந்த் கிட்டலாம் அவ்வளோ பேர் எல்லாருக்கிட்டும் பாடிட்டு, கமல்ஹாசன் ரஜினி சார் சூர்யா விஜய் எல்லாருக்கிட்டையும் நல்லா பாடி அந்த ஜென்ரேஷன்லேருந்து இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் பாடின பாடகர் யாருன்னா நம்ம பாலு தான் நான் சொல்ல முடியும். அந்த காலத்தில் கே வி மகாதேவ மாமா என்ன பாடல்கள் போட்டார், அவர் என்ன பாடல் இவர் பாடினார், என்னங்க சங்கராபரணம் பார்த்துருப்பீங்க, என்ன ஜதி சொல்லி என்ன பாடி என்ன, அது பெரிய கர்நாடிக் வித்வான் கூட அப்படி பாடமாட்டார், அப்படி பாடினான். ஏன்னா அந்த இசை மேலே உள்ள ஆர்வம் வெறி, அப்படி பாடி அப்படி புகழ்பெற்று அந்த கே வி மகாதேவ மாமா விஸ்வநாதராமமூர்த்தி பாட்டு சுபையண்ணா பாட்டு இளையராஜா சார் பாட்டு, இளையராஜா சார் பாட்டெல்லாம் என்ன அருமையான பாடல்களை பாடியாச்சு, எத்தனை பாடல்கள் எப்படி அருமையான பாட்டு, அன்றைக்கும் கேட்டுக்கிட்டா என்ன நம்மளுக்கு பசியே வராது, அப்படி பாடின ஒரு நல்ல பாடகர், அற்புதமான பாடகர், அருமையான பாடகர். எங்களை விட்டுட்டு ஏன் போனோம் பாங்க, கண்ணு மூடின்னு பேசாமல் இருக்கிறியே, எவ்வளோ பக்தி பாட்டு பாடினேன், ஒவ்வொரு திருக்கோயிலுக்கு போனால் உன் பாட்டு பாடுதே, திருப்பதிக்கு போனால் அங்கே உன் பாட்டு பாடின்னு இருக்கு, திருவண்ணாமலைக்கு போனால் அங்கேவும் பாடி ஈஸ்வரனை பற்றி பாடுறேன், எங்கே எந்த இடத்துல உன் பாட்டு எந்த கோவிலில் உள்ள இல்லை, ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனால் அங்கே உன் பாட்டு பாடுது, சக்கரத்தாழ்வார் கோவிலுக்கு போனால் அங்கே உன் பாட்டு பாடுது, நாராயணன் கோவில் போனால் அங்கே உன் பாட்டு பாடுது, எங்கே அவன் பாட்டு பாடல, அவ்வளோ தெய்வங்களுக்கு அப்படி பாடினேன், எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு லாங்குவேஜில் பாடல, தமிழில் பாடினேன், தெலுங்கில் பாடினேன், கன்னடத்தில் பாடினேன், மலையாளத்தில் பாடினேன், இவ்வளோத்துலேயும் பாடியிருக்கே. எனக்கு ஒரு சந்தேகம், இவ்வளோ தெய்வங்களை பற்றி இப்படியெல்லாம் பாடிட்டு ஏன் இந்த தெய்வம் இன்னும் கூப்பிட்டுக்குச்சு, இப்போது வேறு வேலை இல்லை அந்த தெய்வத்துக்கெல்லாம், என் நான் நினைக்கிறேங்க பொறாமல் இந்த கடவுளுங்களுக்கெல்லாம் பொச்சரிப்பு பொறாமல் வைத்தறிச்சல், என்னடா உலகத்தில் உள்ள தமிழர்கள்லாம் வந்து பாலுவை இப்படி புகழ்கிறாங்க, என்னடா இந்த பாலுன்றவன் யார் இப்படி பாடுறானே, எல்லாரையும் மயக்கிட்டானே, பாடி பாடியே மயக்கிட்டானே, எல்லாரும் அவர் பாடினா போதுன்றாங்களே, நைட்லலாம் தூக்கம் வரலன்னா பாலு பாட்டு பாட்டு தூங்குறாங்களே, பசி எடுக்குன்னு சொன்னால் டக்குன்னு பாலு பாட்டு போடுறாங்க, பசி நின்று போடுதே, ஒரு டயர்டாக இருக்கிறது மட்டும் ஒரு ஒரு தலை சுற்றுதுன்னு சொன்னால் பால் பாட்டு போட்டால் ஒரு ஜம்முன்னு அப்படி மாத்திரை சாப்பிட்ட மாதிரி நல்லா ஆகிடுறாங்களே அப்படின்னு கடவுளுக்கு பொறாமல் பொச்சரிப்பு வைத்தறிச்சல் பார்த்தாங்க எல்லா கடவுளும், ஆஹா இவரை நம்ம கூப்பிட்டுன்னு நம்ம தேவலோகத்தில் பாட வைக்கலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அங்கேயும் போயிட்டா பாலு, அங்கே போய் ஒன்றையும் பாச்சா பழிக்க ரம்பா ஊர்வசி எல்லாரும் தூக்கி சாப்பிடுவார் நம்ம பாலு, அங்கே போய் பாட்டு பாடினார்னு வச்சுங்க ரம்பா ஊர்வசி எல்லாம் காணாமல் போயிடுவாங்க, இந்த நாரதர் அப்பப்போ இந்த தம்புரா விஷன் பாடி வருவார்ல அவரும் காணாமல் போயிடுவார், இதெல்லாம் அங்கே அங்கே போய் எதுவும் நடக்கும், அங்கேயும் சும்மா இருக்க மாட்டார் பாலு, தான் வெங்கல குரலில் பாடினார்னு வச்சுங்க அங்கே மேல் லோகத்தில் எல்லாம் மெய் மருந்து கண்ணை மூடிக்கணும் உலகம் அப்படியே சபிச்சு போய் நிற்க போகுது, ஏன்னா பாலு அங்கே பாடுற பாட்டில் எல்லா தெய்வங்களும் சகல சக்திகளும் சகல தெய்வங்களும் சகல மகான்களும் சகல ரிஷிகளும் பஞ்சபூதங்களும் நவக்கிர பிரபலாம் கண்ணை மூடி ரசிச்சுன்னு பேசாமல் இருப்பாங்க, இங்கே இங்கே உலகத்தில் எல்லா உள்ளவங்களும் அப்படியே யோசிப்பாங்க, என்ன ஒன்றுமே நடக்கலையே, ஐயோ இது என்னடா இப்படி நின்று போச்சேன்னு, அதை நிறுத்தது யார், அங்கே பாலு அங்கே பாடி எழுத்து கட்டுறாருல்ல, அப்படி தான் நடக்கும், அதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க, இல்லை ஏன் இப்படி பண்ண இப்படி நடக்க போகுது யோசனை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையான பாடகர் எல்லாரும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு நடிகர்கள்லாம் எவ்வளோ வருத்தப்படுறாங்க தெரியுங்களா, பாடகர்கள்லாம் எவ்வளோ வருத்தப்பட்டுருக்காங்க தெரியுங்களா, ஒரு ஒருத்தரும் வெளியில் சொல்ல முடியாமல் வேதனையில் இருக்காங்க, ஏன்னா கொரோனா சில பெரியவங்களுக்கெல்லாம் வர முடியல, கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது, அவங்கெல்லாம் வந்தாலும் இன்னும் கூட்டம் ஜாஸ்தியாகி இன்னும் பிரச்சனைகள் வந்துட போதுன்னு பயந்து அவங்கவுங்க மனசை கட்டுப்படுத்தின்னு வீட்டில் உட்காந்துருக்காங்க, அப்படி பாலு எல்லார் உள்ளத்திலும் நிறைஞ்சிருக்கிறார். என்ன கேட்டிங்கன்னா பாலோட ஆத்மா சாந்தி அடையணும்னா சகல தெய்வங்களும் அவர் ஆத்மா சாந்தி அடைய வைக்கணும்,
அவர் தெய்வமாக இருந்து அவர் துணையார் சாவித்திரிக்கும் பையன் சரணுக்கும் மகள் பல்லவிக்கும் அவர் தெய்வமாக இருந்து காத்து ரட்சிக்கணும். நம்ம உலகத்தில் இருக்க நம்ம எல்லாரும் எல்லா மக்களும் எல்லா ரசிகர்களும் எல்லா பாடகர்களும் பாடகிகளும் இசைப்பாளர்களும் அவர் ஆத்மா சாந்தி அடையணும். அதே போல் எல்லா தெய்வம் அருள் புரியணும்ட்டு நான் இறைவன்கிட்ட வேண்டுறேன். அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் வணங்குற குரு பகவான், தட்சிணாமூர்த்தி பகவான், ராகவேந்திர சுவாமி, புட்டபத்தி சாய்பாபா, மேல்முத்து அடிகளார் சாமி, விநாயகப் பெருமாள், முருகர், திருச்செந்தூர் முருகர், பெரியாண்டவர், பெருமாள், நாகூராண்டவர், ஐயப்பா தெய்வம், திருவண்ணாமலீஸ்வரர், மகாலிமுரீஸ்வரர், ஆதி ஐயப்ப, ஆஞ்சநேய பிரபு, கருமாரியம்ம தாய், புவனேஸ்வரி தாய், மேல்மருத்துவர், ஆதிபராசக்தி தாய், மாங்காட்டு காமாட்சியம்ம தாய், சந்தோஷ்மாதா தாய், பெரியபாளி தாய், காளி அம்பிகை தாய், மதர காளி தாய், சமயபுரத்து மாரியம்ம தாய், பாம்பே மகாலட்சுமி தாய், மும்பை அம்மா தாய், வேளாங்கண்ணி மாதா தாய், ஆண்டவர், சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சனீஸ்வரன், குரு பகவான், ராகு பகவான், சுக்கர பகவான், கேது பகவான், வெக்காளியம்ம தாய், மலையனூர் தாய், கருமாரியம்ம தாய், மூகாம்பிகை தாய், புவனேஸ்வரி தாய், புத்தம்ம தாய், பிரத்யா தேவி தாய், கிருஷ்ண பரமாத்மா, நாராயணன், பரமேஸ்வரன், பரமேஸ்வரி, வள்ளி தேவசேனை சமேத, ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, அவளோட அம்மா அப்பா துணைவியார் நண்பர்கள் சகோதரர்கள் சகோதரி உலகத்துள்ள அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தினாலையும் பாலோட ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், சாந்தி அடைய வேண்டும், சாந்தி அடையணும் என்று எல்லா சார்பாகவும் வேண்டிக்கிறேன். உங்கள் அன்பு சகோதரன் சங்கர் கணேஷ்.